இப்போ பார்க்கவே பாவமாக இருக்கிறா, புரியல, பாவமாக இருக்கு. இட்டாச்சி கவலைப்படாத, கொஞ்ச நேரம் தான் எல்லாம் சரியாயிடும். முக்கியமாக இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டியது, இந்த அம்புக்குறி இருக்குங்களே, ஸோ இது கிளாக் வைஸில் இருக்கணும். அதைத்தான் நீங்கள் மக்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண நோட் பண்ணணும். மைலேஜுங்களா? மைலேஜ் 60 கொடுக்கும்ண்ணா, 60 கொடுக்குங்கண்ணா. அழகா இருக்கடா என் தங்கம், இப்பதாங்க பார்க்க பையன் லட்சணமா இருக்கான். வேற வழி இல்லைங்க, இப்படிதான் வச்சு கொண்டு போகணும். ஸோ இப்படியே வச்சு பூ போல அழகா கொண்டு போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்க்குறவங்களாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாங்களோ அது தெரியல, பார்த்துக்கலாம். நான் பைக் டயர் சேஞ்ச் பண்ணுவீங்களா? பைக் டயர் சேஞ்ச் பண்ணுவீங்களா? பைக் டயர் சேஞ்ச் பண்ணுவீங்களா? சரி ஓகே, சரிதான். அதாவது டயர் நான் ஆன்லைனில் ஆர்டர் போடுறது 2 weeks முன்னாடி இதே கடையில் தான் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, டயர் சேஞ்ச் பண்ணி வந்து நீங்கள் வாங்கி நான் ஆல்ரெடி இந்த பிராண்டில் அதே கேட்டு இல்லை, அதாவது இதே எக்ஸாக்ட் பிராண்டு அங்கே இல்லை, பட் நீங்கள் அதர் டயர் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் சேர்ச் பண்ணி தவறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போய் கேட்டோம், இப்போ இல்லைன்றாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சே நான் ஆல்டர்னேட்டாக இன்னொரு இடத்துல கேட்டுட்டு இருந்தேன். அவங்க பெரியவர் இருந்தார், டயர் சேஞ்ச் பண்ணுவோன்னு சொன்னாரு, பார்த்து போயிட்டு. அண்ணா டயர் சேஞ்ச் பண்ணலாங்களாண்ணா? மெக்கானிக் தாங்க. ஸோ ஃபுல் த்ரெட்டும் காலிங் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த கண்டிஷனில் வச்சு ஓட்டவே கூடாது. பட் இத்தனை நாளாக நான் இந்த கண்டிஷனில் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன், ஒரு 2 months இந்த கண்டிஷனில் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். மேஜர் த்ரெட்டே இல்லை பாருங்க. ஆல்ரெடி போன டைம் உங்கள்கிட்ட வந்து கேட்டப்போ இந்த டயர் கேட்டிங்கண்ணா, கால் பண்ணி இந்த மாடல் ரேடியா? ஆ, ரேடியோ இல்லையா? ஆமாம். பைக்கை பார்க்கவே பாவமாக இருக்கிறா, புரியல, பாவமாக இருக்கு. எடுத்து வேணா யூடியூப்ல போட்டு காட்டு பேசுங்க. என்னன்னா எடுத்து யூடியூப்ல வேணா போட்டு விட்டுருக்கேன். ஆ, யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் தான். ஆ, 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பார்க்கவே பாவமாக இருக்கு. ஸோ எப்படி இருந்தோம் இங்கே ஆகிட்டோம் விட்டாச்சு, கவலைப்படாத, கொஞ்ச நேரம் தான் எல்லாம் சரியாயிடும். பாவமாக இருக்கு. அவ்வளோதாங்கண்ணா, அவ்வளோதான். கரெக்டாக சைஸாக உட்கார வைக்கணும். இங்கே வச்சு கேரளா முக்கியம், கரெக்டாக பார்த்து உட்கார வைக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்க தெரியல, அந்த அம்புக்குறி வந்து கிளாக் வைஸில் இருக்கலாம். எங்கன்னா அந்த அம்புக்குறிக்கான அந்த ஆர்வ மார்க் இந்த ஆர்வ மார்க் வந்து உங்களுக்கு கிளாக் வைஸில் இருக்கணும். பார்த்துங்கண்ணா, கீழே விழுந்துடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் உழக மாட்டேன். ஸோ ஃபினிஷ் மாட்டியாச்சுங்க. டியூப் இருக்காதுங்கண்ணா, டியூப்லெஸ்க்கு. இதுக்கு டியூப் வராது, டியூப்லாம் கிடையாது. லீக் ஆகாம கரெக்டா நின்றும் ஃபிட் ஆகும். அதனால தான் இந்த மிஷின்ல வச்சு அழுத்துறது. ஆ, கீழ கொண்டு அடிச்சாலும் கழுத்துடியா தம்பி? ஆ, குட்டி லெவல்ல வச்சு இப்படி அடிச்சு கழுத்தணும்னா நாம இப்படி அடிக்கிற போது இந்த ரிம்மல் தான் போய் டேமேஜ் ஆகும். அந்த ரிம்மல் அப்ப காத்து நிக்காது. ஆ, இப்போ யாரா இருந்தாலும் இப்படி தான் வெப்பாங்க. ஆ, இப்படி வச்சு இப்படி அடிக்கிற போது இந்த ரிம்மல் போய் டைரக்டா இப்படி குச்சு ரிம்மல் அடிச்சிரும். ஆ,
அலுமினியனால இப்படி போய் குத்துற போது இந்த இடம் டேமேஜ் ஆயிடும். அப்ப என்ன லீக் ஆகாது. முக்கியமா இம்பார்ட்டா நோட் பண்ண வேண்டியது இந்த அம்புக்குறி இருக்குங்களா, இது கிளாக் வைஸ்ல இருக்கணும். அதான் நீங்க பிடிச்சிக்கோல மாட்டிடுவீங்களா, பிடிச்சிக்கோ ஏதாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானா இல்லை மாட்டிடுவீங்க. அசிஸ்டன்ட் யார் இல்லைங்களா, நான் தனியாகவே இருக்கேன். சிங்கிள் லைஃப் நல்லா இருக்குங்கண்ணா. தப்பு நிறைய பேர் நான் அட்வைஸ் பண்ணி கேட்டிருக்கேன். வந்து தம்பி நம்ம தனியா இருக்க வரைக்கும் தொந்தரவு இல்லை, குறிப்பிட்ட வயசுக்கு கஷ்டமாயிரும். வயசானதுக்கு அப்புறம் சிங்கிளா இருக்கிறது வந்து நம்ம செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனை. பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போறா, ஒரு டிகிரி முடிக்கிறா, ரைட் ஓகே, அப்ப எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறா, அப்ப ஜாலியா சுத்தலாம். அப்ப வந்து அப்பா அம்மா இருப்பாங்க. அப்பா அம்மா கூட இருக்க வரைக்கும் எதுவும் தெரியலங்கண்ணா, அவங்களை விட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரியுது. எதுவுமே தெரியாது. இப்ப நாங்க மதுரையில தாங்க வேலைக்கு போய் செட்டில் ஆகி அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 27, நான் சொல்றது மெச்சூரிட்டியான கரெக்டான ஏஜ் 27 தான். அதுதான் அதுக்கு முன்னாடி பண்ணாலும் பிரச்சனை தான், அல்லது 30 ஆயிடுச்சுனாலுமே ஒரு பக்கம் போய் பொண்ணு கேக்குற போது 30 வயசுன்றப்போ யோசிப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க அப்பாவும் புரிஞ்சுக்கணும். கரெக்ட் தான். சரி 30 வயசு ஆயிடுச்சு, பையன் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறது, பையன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் சாப்பாடு போக்குவரத்து, ட்ரெஸ் சினிமாவுக்கு போறது, டிராமா போறது, பீச்சுக்கு போறது, அதெல்லாம் அந்தந்த வயசுல கலதுக்கு மேல சுமக்கிறது தான். கரெக்ட் தான். அதனால வந்து எதையுமே வயசுன்னு ஒண்ணு கம்பேர் பண்ணணும். மைலேஜுங்களா? மைலேஜ் 60 கொடுக்கும்ண்ணா, 60 கொடுக்கும்ண்ணா. நான் போயிட்டுறேங்கண்ணா. ஆ சரி வாங்க. ஸோ வண்டி டயர் மாத்திரம்னா பக்காவாக இருக்கு எல்லாமே. ஸோ இப்போ தாங்க ஒரு ஓட்டுறதுக்கான ஃபீலே வருது. இதுக்கு முன்னாடி ஓட்டும் போதெல்லாம் ஒரு மாதிரி வண்டி வைப்ரேட் ஆகி ஷேக் ஆகும். ஸோ டயர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் கண்டிப்பாக விலாகு தெரியல. ஏன்னா ஒன்று டயர் சேஞ்ச் ஆனால் கையில் காசு இல்லாமல் போயிடுது, கையில் காசு இருந்தால் டயர் சேஞ்ச் பண்ண முடியாமல் போயிடுது, இது ரெண்டும் இருந்தால் எனக்கு எக்ஸாம் வந்துடுது. அப்படியே எக்ஸாம் இல்லாமல் போனாலும் ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடுதுங்க. நானும் ரெகுலராக ட்ரிப் போய் விலாக் போடணும்னு பார்க்குறேன், முடியல. சரி ஓகேங்க. ஸோ டாடா ரவி லிஃப்ட் மேட்ச். ஸோ பைக் டயர் சேஞ்ச் பண்ணால் தான். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாமல் முன்னே பேரும் டயர் சேஞ்ச் பண்ணி ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இட்டாச்சி ரெஸ்ட் எடுறா. டாடா பாபாய். தூங்கச்சலாம்.